ஃபார் மோஸ்ட் ஆஃப் மக்கள் அவதிப்படுகிற பெரும்பாலான நாட்பட்ட வியாதிகளுக்கு வயிறு தான் தலைமை காரணம். அசுத்தமான பொருட்கள் நாளுக்கு நாள் சேர்ந்து குவியலா உடம்புலையும் தலையிலையும் தங்கிடும். நீங்க சிந்திக்கிற விதம், உணர்ற விதம், வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கிற அனுபவிக்கிற விதத்தையே அது தீர்மானிக்கும். விரதம் இருக்கிறது, தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருக்கிறது, அப்படியே ரொம்ப நாள் இருக்கிறத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, அவங்க முதலே உணவு பத்தி கேக்குறாங்க. சரி, உணவு இல்ல, அது விரதத்தை பத்தி. நல்லது, இது சாப்பாட்டுக்கு எதிரானது, உணவை விட்டு தள்ளி இருக்கிற நேரம். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதோட பலன்கள் என்ன, நமக்கு உணவோட இருக்கிற உறவு முறைய வேற ஒரு கோணத்துல பாக்குறது ஏதாவது பலன் அளிக்கும் நம்புறீங்களா? இது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்துச்சு. ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் அவரோட ஃபோர்டு மஸ்டாங் காரால கவரப்பட்டிருந்தார். அதனால அவர் கொஞ்சம் குதூகலமாக இருந்தார். ஒரு நாள் அது கொஞ்சம் சத்தம் போட ஆரம்பிச்சுது. அதை ஒரு லோக்கல் மெக்கானிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஏதோ பிரச்சனை, இதை சரி செய்யுங்கன்னு சொன்னார். அதுக்கு அவர், ஹாய் டாக், நாளைக்கு காலையில் வந்து வாங்கிக்கங்க, அது ரெடி ஆயிரும்னு சொன்னாங்க. அடுத்த நாள் அந்த டாக்டர் மெக்கானிக்கிட்ட போனார். ஆனால் அது இன்னும் ரெடி ஆகலை. மெக்கானிக் அவர்கிட்ட, இன்னைக்கு சாயந்தரம் வாங்க, ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் சாயந்தரம் வந்தார், அப்பவும் அது ரெடி ஆகலை. டாக்டர் என்ன விஷயம்னு கேட்டாங்க. நீ காலையிலன்னு சொன்ன அப்போ நான் வந்தேன், சாயந்தரம்னு சொன்ன அப்பவும் வந்தேன், என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. மெக்கானிக் ஒரு விதமான மனநிலையில் இருந்தார். அவர், பாருங்க, நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், நீங்களும் என்ஜினை சரி செய்கிறவர், நானும் என்ஜினை தான் சரி செய்கிறேன், நீங்கள் மட்டும் எப்படி என்னை விட 10 மடங்கு அதிகம் சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டார். டாக்டர் அவரை பார்த்து, நீங்கள் என்ஜின் ஓடுறப்ப அதை சரி செய்ய முயற்சி செய்ய பார்க்கலான்னு கேட்டார். மனித உயிரையும் உடலையும் அது ஓடிட்டு இருக்கிறப்பவே சரி செய்ய பார்க்கணும், வேற எப்படி நடக்காது, அப்படித்தானே? இல்லைன்னா இறந்த பிறகுதான் அதை பண்ண முடியும். ஆனால் அப்படி செஞ்ச என்ன பிரயோஜனம்? உடம்பு செயல்பட்டு இருக்கும்போது அதை நீங்கள் சரி செய்யணும். அப்படி செய்யணும்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நாம் ஜீரணமாக்கிற செயல்முறையை பற்றி பேசுறதால இதுதான் அதோட பல்வேறு நிலைகள். சாப்பிட்றது, ஜீரணமாக்கிறது, சத்துக்களை உறிஞ்சிக்கிறது, அப்புறம் வெளியேற்றுறது. இது உணவு செயல்பாட்டோட 4 பரிமாணங்கள். சாப்பிட்றது, ஜீரணமாக்கிறது, சத்துக்களை உறிஞ்சிக்கிறது, வெளியேற்றுறது. சாப்பிட்றது இந்த காலத்தில் எந்த நேரத்துலையும் நடக்குது. நிற்கும்போது, நடக்கும்போது, ராத்திரியில், பகலில் நிறைய உணவு இருக்கிறதால மக்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. மனித குலத்தோட வரலாற்றில் இந்த மாதிரி எப்பவும் நடந்ததில்லை. அதிர்ஷ்டவசமா இப்ப நிறைய உணவு இருக்குது. ஆனா துரதிர்ஷ்டவசமா மக்களுக்கு எப்ப சாப்பிடணும், எப்ப சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல. காலத்துல சுழற்சி இருக்கிற மாதிரி நமக்கு காலத்தை சுழற்சிகளாலதான் தெரியும். பூமி இப்படி சுத்துது, ஒரு தடவை சுத்துச்சுன்னா அதை காலைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நமக்கு அது தெரியாது. நிலா சுத்தி வர்றத நம்ம ஒரு மாசம்னு சொல்லுவோம், பூமி சூரியனை சுத்தி வர்றத நம்ம ஒரு வருஷம்னு சொல்லுவோம். அதனால் காலத்தை பற்றி நம்ம புரிதல் சுழற்சியை மையமாக கொண்டு தான் இருக்குது. நம்ம பிறப்பும் இறப்பும் ஒரு சுழற்சி தான். நம்மோட அம்மாவோட உடம்பு சந்திரனோட சுழற்சியோட ஒத்திசைவாக இருக்கிறதால தான் நம்ம பிறந்திருக்கிறோம், இல்லைன்னா நம்ம பிறந்திருக்க மாட்டோம். அதனால் நம்மோட முழு பொருள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையே சுழற்சியை மையமாக கொண்டது தான். நம்முடைய முழு ஆன்மீக செயல்முறையே சுழற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்ம அதை பற்றி நிறைய பேசலாம். ஏன்னா சுழற்சின்னா நீங்கள் வட்ட மாதிரி சுற்றி சுற்றி போகிறது. நீங்கள் சுழற்சியில் போகிறீங்கன்னா அது எதை குறிக்குது? நீங்கள் லூப்பில் இருக்கீங்க, நீங்கள் வேறு எங்கேயும் போக மாட்டீங்க. நீங்கள் பாலைவனத்தில் இருந்தால் இங்கே கொஞ்சம் மலைகள் இருக்குது, வேறு எந்த விஷயங்களும் இங்கே இல்லை, வெறும் மண் தான் இருக்குதுன்னா அப்புறம் மக்கள் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க, நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் உங்கள் உடம்பு மற்றும் மனசோட வடிவமைப்போட அடையாளம் கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் சுழற்சியில் தான் போயிட்டு இருப்பீங்க. அதனால் இந்தியாவில் யோகா கலாச்சாரத்தில் இது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை சம்சாரான்னு கூப்பிடுவோம். அப்படின்னா சுழற்சியில் உள்ள வாழ்க்கை. இந்த சுழற்சியான வாழ்க்கை சுற்றுறதுக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம நல்லபடியாக அதை அமைச்சோம்னா சுற்றுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க. குழந்தைகளாக இருந்தால் அதை என்ஜாய் பண்ணுவாங்க, பெரியவங்க அப்படி பண்ணினா திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி போவாங்க. எந்த இடத்துக்கோ போகிற மாதிரி அவங்களுக்கு தோணும், ரொம்ப வருத்தமானது இல்லையா? ஆனால் அதுதான் நடக்குது.
அதனால் உடம்பு ஒரு சுழற்சி. அதோட சுழற்சிகள் கிரகத்தோட சுழற்சியோடு இணைஞ்சிருக்குது. சூரியனோட சுழற்சியோட, சந்திரனோட சுழற்சியோட எல்லாத்தோடையும். சந்திரனோட சுழற்சிகள், சூரியனோட சுழற்சிகள், பூமியோட சுழற்சிகள் உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது. ஒருத்தருக்கு தேவையான விழிப்புணர்வு இருந்தா எந்த நாள் உடம்புக்கு உணவு தேவையில்லைன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லா பிராணிகளுக்கும் இது தெரியும். துரதிருஷ்டவசமாக மனிதர்கள் அதை மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய முட்டாள்தனமான எண்ண ஓட்டங்கள் அவங்க உடல் இயக்கத்தில் இருக்கிற மற்ற எல்லா உணர்வுகளையும் அடக்கிடுச்சு. உங்களுடைய உடல் இயக்கத்தை நீங்கள் கவனிச்சா ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு எதுவும் சாப்பிட பிடிக்காது. அந்த நாள் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆனால் நீங்கள் உங்கள் நண்பரோட வீட்டில் இருப்பீங்க, அங்கே பார்ட்டி நடக்குது, எல்லாத்தையும் உங்கள் வாய்க்குள்ள போட்டுக்குவீங்க. உங்கள் உடம்பு வேணான்னு சொன்னாலும் நீங்கள் போட்டுக்குவீங்க. நீங்கள் மிருகங்களை பார்த்தா உங்கள் வீட்டில் ஒரு நாய் வச்சுருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் அதை எதையும் சாப்பிட விருப்பப்படாது. நாய்களும் சரி, பூனைகளும் சரி, இதை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? அது போய் புல் இருந்து அதை சாப்பிடும், அதை வாந்தி எடுத்து அதையே அதை சுத்தம் செஞ்சுக்கும். ஏன்னா சாப்பிட்றது தொடர்ந்து நடந்துட்டுருக்குதுன்னு அதுக்கு தெரியும். ஜீரணமாகிறதும் வெளியேற்று செயலும் சாப்பிட்ற அளவுக்கு திறன்பட நடக்காதுன்னு அதுக்கு தெரியும். சாப்பிட்றது கட்டாயத்தால் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் மற்ற பகுதிகளும் வேலை செய்யணும் இல்லையா? ஜீரண செயல்முறைகளோட மற்ற பரிமாணங்களும் வேலை செய்யணும். நம்ம ஜீரணம்னு சொல்றது, ஜீரணம் அப்படிங்கிறது வயிற்றில் மட்டும் நடக்கலை, அது உணவு குழாய் முழுக்க நடக்குது. உறிஞ்சிக்கிற செயல்முறையும் முழு உணவு குழாயில் நடக்குது. வெளியேற்றுதல் செயல்முறை உணவு குழாயில் மட்டும் நடக்காது, அது செல்களுடைய அளவுலையும் நடக்கணும். அசுத்தமான பொருட்கள் நாளுக்கு நாள் சேர்ந்து சேர்ந்து குவியலா உடம்புலையும் தலையிலையும் தங்கிடும். நீங்க உங்களே சுத்திகரிக்கலைன்னா நீண்டகாலமா அந்த அசுத்தங்கள் சேர்ந்துகிட்டு இருக்கும். இதை நம்ம கர்மான்னு சொல்லுவோம். ஏன்னா அது சேர்ந்துகிட்டே வருது. நீங்க சிந்திக்கிற விதம், உணர்ற விதம், வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கிற அனுபவிக்கிற விதத்தை இது தீர்மானிக்கும். மக்கள் அதை உணர மாட்டாங்க. நான் இப்படித்தான், இதுதான் என்னுடைய தன்மைன்னு சொல்லுவாங்க. அது உங்களுடைய தன்மை இல்லை, அப்படித்தான் நீங்க உங்களை குழப்பி வச்சிருக்கிறீங்க. அதனால இந்த சுத்திகரிப்பு செயல்முறைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சாப்பிட்றதுக்கு இடைவெளி விடுறது. ஏன்னா மற்ற செயல்முறைகள் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாம தானா செயல்படுது. சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம செய்யறது. துரதிருஷ்டவசமா பெரும்பாலான மக்களுக்கு அது ஒரு கட்டாயமானதா இருக்குது. அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற செயல்முறையா இருக்கணும். அப்படின்னா எனக்கு வேணுங்கிறப்ப நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடணும்னு முடிவெடுக்கிறப்ப நான் சாப்பிடுவேன். என்னுடைய கைகள் நான் எப்ப சாப்பிடணும்னு தீர்மானிக்காது. ஏதோ ஒண்ணு இருந்தா, ஏதோ ஒண்ணு இருந்தா, இதைத்தான் மக்கள் எல்லா நேரமும் செய்யறாங்க. அதனால புரிஞ்சுக்க முடியுது. நான் நினைக்கிறேன் உங்களை சுத்தி நிறைய சாக்லேட்டை போட்டுட்டோம்னா உங்க கைகள் அதை சாப்பிடும், நீங்க சாப்பிட மாட்டீங்க. அதனால சாப்பிட்றது அப்படிங்கிறது விழிப்புணர்வான செயலா இருக்கணும். இந்த விழிப்புணர்வை கொண்டு வர பல வழிகள் இருக்குது. அதுல ஒண்ணு சாப்பிடாம இருக்கிறது. சும்மாவே உங்க உடம்புக்கு உணவையும் தண்ணீரையும் கொடுக்காம இருக்கிறது உங்க உடம்புக்கு பாதிப்பு உண்டாக்கும். தேவையான பயிற்சிகளையும் அந்த வேளையில் நீங்கள் செய்யணும். நீங்கள் தேவையான பயிற்சிகளை செஞ்சால் சாப்பிட வேண்டிய தேவை கம்மியாயிடும். நமக்கு சக்தி நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து மட்டும் வர்றதில்லை, சூரிய ஒளி, காற்று, தண்ணியிலிருந்தும் வருது. யோக அறிவியலில் நம்ம இப்படி சொல்லுவோம், நீங்கள் உங்கள் உடலை ரொம்பவும் சரியான முறையில் வச்சுருந்தீங்கன்னா 60-70% சக்தி உங்களுக்கு சூரிய ஒளி, காற்று, தண்ணியிலிருந்து வரணும். மீதமுள்ள 40% நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து வரணும். அதனால் இயற்கையாகவே நீங்கள் சாப்பிட்ற அளவு குறைவாயிடும். நான் என்னை பற்றி உங்களுக்கு சொல்லணும். நான் இள வயதில் இருக்கிறப்போ நான் ரொம்ப நிறைய உணவு சாப்பிட்ற ஆள். நான் நிறைய செயல்களில் ஈடுபட்டதுனால என் உடம்பு அப்போ குண்டாகலை. ஆனால் இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்றேன்னா, நான் அப்போ சாப்பிட்ட அளவில் 1/10 இல்லை அதுக்கும் குறைவாக தான் சாப்பிட்றேன். 19 இப்போ வரைக்கும் என்னுடைய எடை ஒரே அளவில் தான் இருக்குது. அதே எடை 19 என்ன இருந்ததோ. ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ என்னுடைய எடையெல்லாம் என்னுடைய தோள்பட்டையில் இருந்துச்சு. புவியீர்ப்பு சக்தி என் மேலே தொடர்ந்து வேலை செய்ததால் இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது. ஆனால் என்னுடைய எடையை ஒரே அளவில் தான் வச்சுருக்கிறேன். அதனால் விரதம் இருக்கிற செயல்முறை தேவையான புரிதலோடு செய்யப்படணும். மக்களுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா இந்தியாவில் சந்திரனோட சுழற்சியோட 11வது நாள் விரதம் இருக்கணும்னு முடிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். உங்களால் விரதம் இருக்க முடியலன்னா நம்ம லேசான உணவை சாப்பிடுவோம். அந்த செயல்முறையோட பேர் ஃபலஹார். அப்படின்னா நீங்கள் பழங்களை சாப்பிடலாம். ஏன்னா பழத்தில் சுமார் 90% தண்ணி தான் இருக்குது. நீங்கள் தண்ணீரை சாப்பிடணும், குடிக்கக்கூடாது. இதைத்தான் நம்ம யோகா அறிவியல்னு சொல்லுவோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தண்ணீரை சாப்பிடணும். நீங்கள் என்ன உணவை சாப்பிட்றீங்கன்னோ அதோட தண்ணீர் அளவை பற்றியும் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும்.
நீங்க தென்னிந்திய உணவு மாதிரி சாப்பிட்டீங்கன்னா, நான் சமைச்ச உணவை பத்தி சொல்றேன், அதுல 60% தண்ணி இருக்கும். சொல்லப்போனா இன்னும் சில உணவுகளில் அதை விட அதிகமாக நீர் இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே சாப்பிட்ற உணவில், நீங்கள் பிரெட்டை சாப்பிட்றீங்க, அது 1 மாதத்துக்கு முன்னாடி தயார் செய்யப்பட்டிருக்கும். குறைஞ்சது அவ்வளவு நாள் இருக்கணும் இல்லையா? இயற்கை வழியாக தயார் செய்யப்படுகிற பிரெட்டுக்கு கூட குறைஞ்சது 1 மாதம் இல்லை 1 வாரம் எடுக்கும். யாரும் ஃப்ரெஷ்ஷான பிரெட்டை வாங்குறதில்ல. அப்புறம் அந்த பிரெட் பேக் செய்யப்படுற விதத்தில் அதில் தண்ணியே இருக்காது, ரொம்ப கொஞ்ச அளவு தான் தண்ணி இருக்கும். அதை ஈடு செய்கிறதுக்காக கண்டிப்பாக 1 பக்கெட் அளவுக்கு நீங்கள் கொக்கோ கோலா அது மாதிரி ஏதாவது ஒன்று குடிப்பீங்க இல்லையா? நான் 1 பக்கெட் அளவுக்குன்னு சொன்னேன். 1 பக்கெட் அது நிறைய கொக்கோ கோலா, அது இவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் அது அப்படி வேலை செய்யாது. நீங்கள் சாப்பிட்ற உணவோட ஏதாவது தண்ணீர் குடிச்சிங்கன்னா ஜீரண செயல்முறைக்கு தேவையான அமிலங்கள் நீர்த்து போயிடும். அப்புறம் ஜீரண திறன்பட நடக்காது. நம்ம சாப்பிட்ற உணவில் தண்ணீர் இருந்தால் அது ஜீரணத்துக்கு உதவும். ஆனால் உணவோட சேர்த்து வேற எதையாவது அதுக்கு மேலே நம்ம குடித்தா அது வயிற்றில் ரொம்ப நேரம் தங்கிடும். யோக கலாச்சாரத்திலையும் வாழ்க்கையிலையும் இது எல்லாத்தையும் நம்ம கவனிப்போம். நம்ம வயிற்றில் உணவு 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. 2.5 மணி நேரத்துக்கு மேலே நான் என்ன சாப்பிட்டேன், எவ்வளவு சாப்பிட்டேன் அது முக்கியம் இல்லை. ஆனால் அது எல்லா இடத்துக்கும் போகணும். அது அங்கேயே இருந்ததுன்னா அது உங்களை மந்தமாக்கிடும். உங்கள் கிரகிப்புத்தன்மை அது சுத்தமாக குறைச்சிடும். உங்கள் கிரகிப்புத்தன்மையும் அதோட கூர்மையும் போயிடும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நீங்கள் காஃபி டீ கோக் இல்லாத உணவு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மந்தமாக உணர்வீங்க, அது உங்கள் செயல்திறனை குறைச்சிடும். நிறைய மக்கள் இந்த வழக்கத்தை கடைபிடிக்கிறாங்க. மதிய உணவுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் தூங்கணும். இது எது மாதிரினா, நீங்கள் கேஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் போட்டுக்கிட்டீங்க, அதுக்கு பிறகு உங்களால் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியல, ஏன்னா டேங்குக்குள்ளே கேஸ் இருக்குது. அப்படி தான் உங்கள் நிலை இருக்குது. அதனால் உங்கள் ஜீரண செயல்முறை முழு வீச்சில் செயல்படுறதுக்கு, ஏன்னா மக்கள் அவதிப்படுகிற பெரும்பாலான நாட்பட்ட வியாதிகளுக்கு வயிறு தான் தலைமை காரணம். நிறைய மக்களுக்கு அது மண்டைக்கும் போகுது. ஆனால் முக்கியமாக இந்த பிரச்சனைக்கு தலைமையகம் வயிறு தான். அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுல ஒரு ஒழுக்கம் கொண்டு வர, மாதத்தில் 1 அல்லது 2 நாள் சுலபமாக ஜீரணமாகிற உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியும்னா, இல்லை கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அப்புறம் தண்ணீர், இல்லை சிறிதளவு தேன் கலக்கப்பட்ட தண்ணீரை குடிச்சிட்டு உங்களால் இருக்க முடியும்னா இது உங்களுக்கு உதவும். அது உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் ஏதாவது பழம், இல்லை உடலால் சுலபமாக ஜீரணிக்க முடிகிற ஏதாவது நீங்கள் சாப்பிடலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, ஜீரண செயல்முறைக்கும் உறிஞ்சி கொள்கிற செயல்முறைக்கும் ஒரு இடைவெளி விடுறது. அப்போ உங்கள் உடம்போட மற்ற பாகங்கள் செல்லுலர் அளவில் அசுத்தங்களை வெளியேற்ற ஆரம்பிக்கும். அது எல்லா அசுத்தங்களையும் வெளியேற்றணும்.